ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமாபஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட், ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட். ஸோ தலைவர் 169 படத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். தலைவர் 169 படத்துக்கான அந்த கேஸ்ட் அண்ட் குரூவை பார்த்தினாக்கா இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணினுக்காரு இந்த படத்தோடைய டேரக்டர் நெல்சன் அவர்கள். ஐஸ்வர்யா ராய் கூட பார்த்தினாக்கா நேற்றுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ரஜினி சாரோட ஃபேமிலியை பற்றியும் மணிரத்னம் சாரோட ஃபேமிலியை பற்றியும் வந்து பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களை வந்து அக்கறையாக அவங்க வந்து பார்த்துட்டாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராகவே அவங்களை வந்து நினைக்கிறாங்க அந்த டீமில். ஸோ அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இதன் மூலியமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ்வர்யா வந்து இப்போ தலைவர் 169 படத்தில் வந்து அவங்க இணையிறது வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக நம்ம கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது நிறைய பேர் நம்ம வந்து அது ஒத்து பார்க்கறதுல அதை தான் வந்து நான் பேச போகிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு, அதாவது 169 படத்துக்கு அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறாரு. ஸோ அவர் அந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் பார்க்க போறாரு. ஸோ நெல்சன் அவர்களுடைய ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா மேற்பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரெடி பண்றதுக்கான வேலையில் இறங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம பேசியிருந்தோம். ஸோ எல்லா ஊடகங்களும் பேசியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மறுத்துட்டாங்க எல்லாருமே. இல்லை, அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணலையாமா, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நெல்சனுடைய கதை தான், அவருடைய ஒர்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு காரணம் என்ன, ஏன்னா அவர் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்கான ஒர்க்கை பார்த்துருக்காரு. சன் பிக்சர்ஸோட ஆஃபீஸில் நெல்சன் கூட சேர்ந்தே பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து பணியாற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் அவரோட பேர் வந்து திடீர்னு இப்போ மறுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கும் போது என்னுடைய பேரை வந்து நீங்க வந்து டைட்டில் கார்ட்லயே நீங்க வந்து படத்தில் வந்து சேர்க்க வேண்டாம், நான் வந்து ஒரு அன்அஃபிஷியலா வெளியிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன், மற்றபடி என் பேரை நீங்க வந்து டைட்டில் கார்டில் போல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ரஜினி சார் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரா, ஏன் இதை போடுறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது, இல்லை இல்லை இல்லை, நான் வந்து உங்களுடைய நட்புக்காக தான் வந்து நான் இதை செஞ்சேன். ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து அதுக்கான கிரெடிட் எடுத்துட்டாக்கா அது நல்லா இருக்காது. நெல்சன் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர், ஸோ அவருடைய இதை வந்து நம்ம பாதிக்கிற மாதிரி அதை செய்யக்கூடாது. நாளைக்கு வந்து அவருடைய அந்த திறமை மேலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி வந்துடும், அப்போ இவருக்கு அந்த திறமை இல்லையா, எதுக்கு கே எஸ் ரவிக்குமார் வந்து அது ஓவர் டாமினேட் பண்ணுற மாதிரிலாம் வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முதல் முதல் சினிமா இண்டஸ்ட்ரியில் வராங்க, முதல் படம்ன்றதுனால அது வந்து அந்த கொச்சடி எனக்கு வந்து அதை இது பண்ண அஃபிஷியலாக, ஆனால் இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்குடைய நட்புக்காக நான் இது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அதனால தான் இந்த பேர் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மீடியாக்கள் வந்து தவிர்த்துட்டாங்க, இல்லை கே எஸ் ரவிக்குமார் வந்து அவர் வந்து செய்யலை, முழுக்க முழுக்க நெல்சன் தான் செய்கிறார் அப்படின்ற மாதிரி டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். ஆனால் சன் பிக்சர்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னாக்கா கே எஸ் ரவிக்குமார் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. நீங்கள் பண்ண அந்த ஒர்க்குக்காக அந்த ஒரு இதுக்காக நாங்கள் கண்டிப்பாக அந்த கிரெடிட் கொடுப்போம், நீங்கள் வந்து மறுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் கே எஸ் ரவிக்குமார் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாராம், இல்லை இல்லை என் பேரை நீங்கள் போடவே வேண்டாம், நான் ஜஸ்ட் வந்து தலைவருக்காக மட்டும்தான் அதை செஞ்சேன். ஸோ தலைவருக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த நட்புக்காக இந்த ஒரு விஷயம் தானே தவிர, இது வந்து நான் காசு பணத்துக்காகவோ இல்லை நாளைக்கு ஒரு பேர் போகிறதுக்காகவோ நான் இதை வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி அவங்க வந்து சன் பிக்சர்ஸ் வந்து கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எது எப்படியும் இப்போ கண்டிப்பாக ஸ்டோரி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெடி பண்ணியிருக்காரு. இப்போ கே எஸ் ஆர் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேல வந்து இணைஞ்சிருக்கும் போது இன்னும் அந்த படத்தோடைய ஒர்க்ஸ் வந்து பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக வேற லெவலில் ஒரு மாசான ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தோடைய அந்த அவுட்புட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.